Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எனது இந்த வீடியோ மூலமான வகுப்பில் ஓலவல் மாணவர்களுக்கான கணித தொடர் வகுப்பில் மூன்றாவது வகுப்பில் நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய இந்த மூன்றாவது வகுப்பில் நாங்கள் படிக்க இருக்கின்ற அலகு வட்ட நாட்பக்கல்கள் என்ற அலகு. இந்த வட்ட நாட்பக்கல்கள் என்ற அலகு இருபத்தி ஓராவது அழகாக காணப்படுது. இந்த வட்ட நாட்பக்கல்களை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அழகு. காரணம், ஓலவல் ஃபைனல் எக்ஸாமில் தொடர்ச்சியாக வளமையாக இந்த வட்ட நாட்பக்கல்கள் என்ற பகுதியில் வளமையாக வினாக்கள் இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பு தான், அழகு தான் இந்த வட்ட நாட்பக்கல்கள். ஆகவே இந்த வட்ட நாட்பக்கல்கள் என்ற அழக மாணவர்கள் நல்ல முறையில் விளங்க வேண்டும். பேப்பர் ஒன்ல ஏ பார்ட்ல ஒரு வினாவும் இரண்டு புள்ளிகளுக்குரியது, பேப்பர் டூல பத்தாவது வினா அல்லது பதினோராவது வினா அல்லது பன்னெண்டாவது வினா, பேப்பர் டூல அந்த பன்னெண்டு வினாக்கள்ல பதினோராவது வினாவாக அல்லது பன்னிரெண்டாவது வினாவாக அநேகமாக இந்த வட்ட நாட்பக்கல்கள் இடம்பெற வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஒரு பன்னிரெண்டு புள்ளிகளை, இருநூறுக்கு பன்னிரெண்டு புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக உங்களுக்கு காணப்படும். ஆகவே இந்த வட்ட நாட்பக்கல்கள் என்ற அழகு மிகவும் முக்கியமான அழகு. அப்போ இந்த வட்ட நாட்பக்களை பொறுத்த வரையில் முதலாவது மாணவர்களுக்கு வட்ட நாட்பக்களை இனங்காண தெரியணும். ஒரு வட்ட நாட்பக்களை இனங்காண்ட நீங்க நாட்பக்கள்ட நாலு உச்சிகளும், நாட்பக்கள்ட நாலு உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்பட்டா நாங்க அதை வட்ட நாட்பக்கள் என்று சொல்றோம். கவனிங்க, உங்களுக்கு தெரியும் நாட்பக்களுக்கு நாலு உச்சிகள் காணப்படுது. இந்த நாலு உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்படணும், வட்டத்தின் மீது அமையணும். இப்ப வட்டத்திட பரிதியில, வட்டத்திட விளிம்புல நாட்பக்கள்ட நாலு உச்சிகளும் காணப்பட்டா அது வட்ட நாட்பக்கள். இப்ப முதலாவது படத்தை கவனிங்க, முதலாவது படத்துல நாட்பக்கள் ஏபிசிடியில நாலு உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்படுது, வட்டத்தின் பரிதியில் காணப்படுது. ஆகவே ஏபிசிடி வட்ட நாட்பக்கள். இரண்டாவது படத்தை கவனிங்க, நாட்பக்கள் பி கியூ ஆர்எஸ் கவனிங்க, நாட்பக்கள் பி கியூ ஆர்எஸ்ல பி கியூ எஸ் இந்த மூன்று உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில் காணப்பட்டாலும் நாலாவது உச்சி ஆரண்ட உச்சி வட்டத்துக்கு வெளியில் காணப்படுது. ஆகவே இரண்டாவது நாட்பக்கள் பி கியூ ஆர்எஸ் வட்ட நாட்பக்கள் அல்ல. மூன்றாவது படத்தை கவனிங்க, மூன்றாவது படத்துல நாட்பக்கள் எக்ஸ் ஒய் இசட் டி கவனிங்க, நாலு உச்சிகளை கவனிங்க, நாலு உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில் காணப்படுது, வட்டத்தின் மீது அமைந்துள்ளன நாலு உச்சிகளும். ஆகவே எங்களுக்கு என்ன சொல்லலாம், நாட்பக்கள் எக்ஸ் ஒய் இசட் டி ஒரு வட்ட நாட்பக்கள். நாலாவது படத்தை கவனிங்க, நாலாவது படத்தில் நாட்பக்கள் எம் என் எல் எஸ் இல் உச்சிகளை கவனிங்க, எம் என்ற உச்சி வட்டத்தில் காணப்படுது, என் என்ற உச்சியும் வட்டத்தில் காணப்படுது, எஸ் என்ற உச்சியும் வட்டத்தில் காணப்படுது, இந்த எல் என்ற உச்சியை கவனிங்க நாட்பக்கள்ட வட்டத்துக்கு உள்ள காணப்படுது. ஆகவே எம் என் எல் எஸ் என்ற நாட்பக்கள் வட்ட நாட்பக்கள் அல்ல. உங்களுக்கு இலகுவாக வட்ட நாட்பக்கல்களை இனங்காண கூடியதாயிக்குது. நாலு உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்பட்ட வட்ட நாட்பக்கள். ஆகவே இதுல ஏபிசிடி வட்ட நாட்பக்கள், பி கியூ ஆர்எஸ் வட்ட நாட்பக்கள் அல்ல. காரணம், ஒரு உச்சி வெளியே காணப்படுது, வட்டத்துக்கு வெளியே காணப்படுது. நாட்பக்கள் எக்ஸ் ஒய் இசட் டி வட்ட நாட்பக்கள், நாட்பக்கள் எம் என் எல் எஸ் வட்ட நாட்பக்கள் அல்ல. காரணம், எல் என்ற உச்சி வட்டத்துக்கு உள்ள காணப்படுது. நீங்க வட்ட நாட்பக்கள் நீங்க இனம் கண்ட பிறகு இந்த வட்ட நாட்பக்கள்கள் என்ற அழகில இரண்டு தேற்றங்கள் காணப்படுது. இரண்டு தேற்றங்களும் அதனுடன் சேர்த்து அந்த தேற்றங்கள்ட மறுதலை தேற்றங்களும் காணப்படுது.
மொத்தமாக வட்ட நாற்பக்கல்கள் என்ற அலகில நாலு தேற்றங்கள் காணப்படுது. பிரதான தேற்றம் இரண்டு, அந்த இரண்டு தேற்றங்களையும் மறுதலை தேற்றங்களும் காணப்படுது. ஆகவே இரண்டு தேற்றங்களும் அந்த இரண்டு தேற்றங்கள மறுதலை தேற்றங்களும் இந்த வட்ட நாற்பக்கல்கள் என்ற பாடத்தில உங்களுக்கு வரும். தேற்றம் ஒன்ற கவனிங்க, வட்ட நாற்பக்கல்கள்ல நாங்க பாவிக்கிற முதலாவது தேற்றத்தை கவனிங்க. தேற்றம் உண்டு, ஒரு வட்ட நாற்பக்கலின் எதிர்கோணங்களின் கூட்டு தொகை மிகை நிரப்பிகள். விளக்குறானு பாருங்க, ஒரு வட்ட நாற்பக்கலின் எதிர்கோணங்களின் கூட்டு தொகை மிகை நிரப்பிகள். உங்களுக்கு தெரியும் மிகை நிரப்பிகள் என்றால் 180 பாக. இலகுவாக சொல்லுங்க, ஒரு வட்ட நாற்பக்கலின் எதிர்கோணங்களின் கூட்டு தொகை 180 பாகை. இது முதலாவது தேற்றம். நாங்க வட்ட நாற்பக்கலுக்கு பிரயோகிக்கிற பயன்படுத்தக்கூடிய முதலாவது தேற்றம். முதலாவது விஷயம் வட்ட நாற்பக்கலாக அமையணும். இந்த தேற்றத்தை நீங்க பிரயோகிக்க வட்ட நாற்பக்கலாக அமையணும். இப்ப ஏபிசிடி என்ன நாற்பக்கல் எடுங்க. ஏபிசிடி என்ன நாற்பக்கல்ல நாங்க ஏற்கனவே பார்த்தது போல நாலு உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்படுதுன. ஆகவே ஏபிசிடி வட்ட நாற்பக்கல், இந்த ஏபிசிடி என்ற வட்ட நாற்பக்கலுக்கு இந்த முதலாவது தேற்றத்தை பிரயோகிங்க, முதலாவது தேற்றத்தை பயன்படுத்துங்க. என்ன எதிர்கோணங்களின் கூட்டு தொகை 180 பாக. ஆகவே இந்த சமன்பாட்டை எழுதுங்க, இந்த தேற்றத்துக்குரிய எதிர்கோணங்களின் கூட்டு தொகை 180 பாக. ஏய்க்குரிய எதிர்கோணம் உங்களுக்கு இலகுவா கண்டுபிடிக்கலாம் என்ன, சி. ஏ கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டினா 180 பாகை. பிக்குரிய எதிர்கோணத்தை தீர்மானிங்க, டி என. பி கோணத்தையும் டி கோணத்தையும் கூட்டினீங்கண்டா 180 பாகை. ஆகவே சமன்பாடு எழுதுங்க, கோணம் பிஏடி சக அதுக்குரிய எதிர்கோணம் கோணம் பிசிடி, கோணம் பிசிடி சமன் 180 பாகை. மிக இலகுவான சமன்பாடு. அடுத்த சோடி எதிர்கோணத்தை எடுங்க, கோணம் ஏபிசி, கோணம் ஏபிசி சக எதிர்கோணத்தை தீர்மானிங்க, பீட் எதிர்கோணம் டி என. கோணம் ஏடிசி சமன் 180 பாகை. இதுதான் வட்ட நாற்பக்கல்களுக்கு நாங்க பாவிக்கிற முதலாவது தேற்றம், மிக இலகுவான தேற்றம். முதலாவது விஷயம் வட்ட நாற்பக்கலாக அமையணும். வட்ட நாற்பக்கல் என்று சொன்னா நீங்க எதிர்கோணங்கள் இரண்டையும் கூட்டுங்க, விட 180 பாக. எதிர்கோணங்கள் என்ற கொள்ள இரண்டு சோடி வருதுன, இரண்டு சோடி எதிர்கோணங்களையும் கூட்டும் போது விட பெருமானம் மிகை நிரப்பி 180 பாகை. முதலாவது விஷயம் முதலாவது பகுதி நீங்க வட்ட நாற்பக்கலை இனம் காணணும். இரண்டாவது பகுதி நீங்க வட்ட நாற்பக்கலுக்கு பாவிக்கிற பயன்படுத்துகின்ற முதலாவது தேற்றம் ஒரு வட்ட நாற்பக்கலின் எதிர்கோணங்களின் கூட்டு தொகை 180 பாக. என்ன சும்மொரு நாற்பக்கல் எடுத்தீங்க, சும்மொரு நாற்பக்கலை யோசிங்க, இதுல எதிர்கோணங்களை கூட்டப்பறம் 180 பாக வராது. ஒரு சாதாரண நாற்பக்கல், இதுல எதிர்கோணங்களை கூட்டக்கொள்ள 180 வராது. எப்ப எதிர்கோணங்களை கூட்டக்கொள்ள 180 பாக வரும், வட்ட நாற்பக்கலாக அமையும். கவனம் தேற்றம் ஒன்ற பயன்படுத்தி எக்ஸ்கள வைகள நாங்க கண்டுபிடிப்போம். தேற்றம் ஒன்ற பயன்படுத்துங்க, ஏபிசிடிய கவனிச்சீங்கன்னா வட்ட நாற்பக்கல் முதலாவது வட்ட நாற்பக்கலா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. மிக இலகுவானது ஏபிசிடி வட்ட நாற்பக்கல். ஆகவே தேற்றத்தை பயன்படுத்துங்க, எதிர்கோணங்களை கூட்டும் போது 180 பாகை. ஆகவே சமன்பாடு எழுதுங்க, வையக்கான வயசாக 70 சமன் 180 பாகை, எதிர்கோணங்களின் கூட்டு தொகை 180 பாகை. ஆகவே வைய கண்டுபிடிங்க, வை சமன் 110 பாகை. என்ன 180ல இந்த 70 கழிக்கணும் தானே, 110 பாகை. எக்ஸ கண்டுபிடிக்க சமன்பாடு எழுதுவோம். வட்ட நாற்பக்கல்ட அடுத்த எதிர்கோணங்கள் எடுங்க,
2x 2x சக எதிர்கோணம் x என x சமன் 180 பாகை சரியான பாருங்க சமன்பாடு ரைட் அப்ப 3x சமன் 180 பாகையாக அமைது ஆகவே x காணுங்க 180 மூணால பிரிச்சிங்கண்டா 60 பாகை ரைட் அப்ப பாருங்க வட்ட நாட்பாக்கள்ட முதலாவது தேற்றத்தை பயன்படுத்தி நாங்க கணக்கு செய்தது இரண்டாவது கவனிங்கோ இரண்டாவதுல ABCD வட்ட நாட்பாக்கள் இரண்டாவது படத்துல இரண்டாவது உருவல ABCD வட்ட நாட்பாக்கள் ஒரு காரணம் தெரியும் ரைட் O வட்டத்தின் மையம் O வட்டத்தின் மையம் ரைட் இந்த உருவல நீங்க Y R P மூன்று அச்சர கணித குறியீடுகள் மூன்று கோணங்களட பெருமானங்களை காண வேண்டியிருக்குது சரி ரைட் முதலாவது O மையம் என்ற படியால O மையம் என்ற படியால O A க்கு நாங்க என்ன சொல்லலாம் R O B க்கு என்ன பெயர் R என்ன பமானவர்கள் அதை யோசிக்கணும் A ஓவும் B ஓவும் R ஐகள் என்றதை நீங்க யோசிக்கணும் O மையம் என்ற படியால ஆகவே ABO எப்படிப்பட்ட முக்கோணம் இருசமபக்க முக்கோணம் இருசமபக்க முக்கோணம் ஆகவே இந்த கோணம் 50 பாகை என்று சொன்னா மீதி ரெண்டு கோணங்களையும் கூட்டும்போது இது 50 பாகை என்ன அப்ப மீதி ரெண்டு கோணங்களையும் கூட்டுங்க 130 பாகை அப்பதானே முக்கோணியட மூணு கோணங்களையும் கூட்டும்போது 180 பாகை பெறப்படும் ஒரு கோணம் 50 பாகை அப்ப மற்ற இரண்டு கோணங்களையும் கூட்டு தொகை 130 பாகை வரணும் என்ன இருசமபக்க முக்கோணம் என்ற படியால எதிர்கோணங்கள் சமனான பக்கங்களுக்கு எதிர்கோணங்கள் சமனாக காணப்படும் ஆகவே இந்த ரெண்டு கோணங்களையும் சமனாகி கோணும் ரெண்டு கோணங்களையும் கூட்டினா 130 உம் வரணும் அப்ப P சமன் எவ்வளவு 130 இன் கீழ் 2 விளங்குது பாருங்க ஆகவே P சமன் 65 பாகம் P சமன் 65 பாகம் என்ன பயன்படுத்தினாங்க இருசமபக்க முக்கோண தேற்றம் இருசமபக்க முக்கோண தேற்றம் மிக எளிதானது நீங்க நிறைய செய்திப்பீங்க ஒரு கோணம் 50 பாகம் மற்ற ரெண்டு கோணங்களையும் கூட்டினா 130 ரெண்டையும் சமனாகி கோணும் ஆகவே 65 65 ஆகவே P சமன் 65 பாகம் ரைட் இப்ப சமாந்தரம் சமாந்தரம் இக்குது பாருங்க ரைட் இது C வந்து 75 பாக தரப்படுது C 75 பாக என்று தரப்படுது ரைட் இப்ப செய்வோம் இப்ப வட்ட நாட்பாக்கள்கள தேற்றத்தை பயன்படுத்துங்க ஒரு வட்ட நாட்பாக்களுக்கு நாம பயன்படுத்த கூடிய தேற்றம் எதிர் கோணங்களின் கூட்டு தொகை 180 என்ன பெரு வட்ட நாட்பாக்கள் ABCD வட்ட நாட்பாக்கள் எது எதிர் கோணங்கள் 75 பாகையும் இது 65 பாகை என்று கண்டுபிடிச்சாங்க என்ன P 65 பாகை என்றால் இந்த கோணமும் 65 பாகை அப்ப 75 பாகையோட எதிர் கோணம் என்ன 65 சக R இப்ப சமன்பாடு எழுதுங்க 75 சக எதிர் கோணம் 65 சக R சமன் எதிர் கோணங்களின் கூட்டு தொகை 180 பாகை 180 பாகை ரைட் அப்ப நீங்க R காணுங்க அப்ப R சமன் 180 ல இருந்து எவ்வளவு கழிக்க வேண்டி வருது 75 65 140 என்ன 140 பாகைய கழிக்கணும் நீங்க ஆகவே கோணம் R இன் பெருமானம் 40 பாகை கோணம் R இன் பெருமானம் 40 பாகை 40 பாகை ரைட் இப்ப நாங்க கோணம் P-ய கண்டனாங்க கோணம் R-ய கண்டனாங்க இப்ப Y-ய காணுவோம்
ஐயா காண யோசிங்க சமாதானம் தரப்பட்டிருக்குதுன சமாதானம் தரப்பட்டிருக்குது இப்ப நேய கோணங்கள் பாண வடிவம் இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில எங்களுக்கு உருவாகின்ற பாண வடிவம் நேய கோணங்களின் கூட்டு தொகை 180 என இப்ப வைட நேய கோணம் எது ஆர் சக 65 कारण